ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு பென்லின் நிறுவனத்துடைய ஃபால்கான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இப்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். காஞ்சிபுரத்தில் இருக்கிற எலக்ட்ரிக் டூ வீலர் ஷோரூமில் இருக்கும். அதனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் எலக்ட்ரிக் பைக்ஸ். ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாக வந்துட்டு இந்த ஷோரூமை வந்து நடத்திட்டு வராங்க. இந்த கிரீன் எலக்ட்ரிக் பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒகினோவா கம்பெனியுடைய டீலர்ஷிப். ஓகே, அவங்க ஒகினோவா மட்டும் இல்லாமல் மற்ற நிறைய வண்டிகளையும் வந்துட்டு இங்கே விற்பனை செய்கிறாங்க. நம்ம ஒரு ஒரு வண்டியாக வந்து இப்போ ரிவ்யூ பண்ணலாம். முதல்ல வந்துட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது பென்லின் ஃபால்கான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஓகே, ஸோ இந்த ஸ்கூட்டரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக பார்க்குறேன் சொல்கிறேன். முதல்ல வந்துட்டு சார், முதல்ல இதில் என்ன இருக்குது சார்? இதில் ஆக்சுவலாக எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. எஸ் சார், எல்இடி பல்ப் இருக்குது. இதில் எல்இடி பல்ப் இருக்குது. இதில் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேயில் வந்துட்டு பேட்டரியோட லெவல் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ அந்த கிலோமீட்டர் காமிக்கிறாங்க. இது வந்துட்டு இது என்ன 65 வோல்ட்ன்றது என்ன சார்? சார், அது பேட்டரியோட கெப்பாசிட்டி. பேட்டரியோட கெப்பாசிட்டி இப்போ இதில் என்னன்னா உங்களுக்கு நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் அதில் கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து 1ல வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேகம் கம்மியாக போகும். ஓகே, 2ல அதுக்கப்புறம் 3, 4. ஸோ வந்து எப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து 1ல வச்சிருக்கேன். 1ல வைக்கும்போது ரிமோட் அது. ஓகே, ரிமோட்ல வந்து அன்லாக் பண்ணுறீங்க. அன்லாக் பண்ணிவிட்டு 1ல வைக்கும் போது இதனோட வேகம் வந்து 26 வரும். ஓகே, ஸோ அதே வந்து 2ல வச்சிங்கன்னா 29, 3ல வச்சிங்கன்னா 32, 4ல வச்சிங்கன்னா வந்து 35. ஸோ இதில் வந்து அந்த மோடு வந்து இங்கே காமிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து போயிட்டுருக்குது 4th மோடில். ஸோ இதை குறைக்கணும்னா எப்படி சார் பண்ணுறேன் திரும்ப? சேம். ஓகே, இப்போ வந்து திரும்ப 1st மோடு வந்துடுச்சு. திரும்ப இன்னொரு வாட்டி இந்த க்ரீன் நம்ம வலது பக்கம் இருக்கிற பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் ஒரு ப்ரெஸ் பண்ணும்பொழுது ஒரு ஒரு மோடும் வந்துட்டு மாறிட்டே வருது. ஸோ 4th மோடு, 1st, 2nd, 3rd, 4th, 4 மோடு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கீழே சென்ட்ரி கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. ஓகே, இதில் வந்துட்டு இது ஆன் பட்டனா சார்? சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கீ போட்டு நம்ம ஆன் பண்ணுறோம். ஓகேங்களா, ஆன் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் லேம்ப் எரியுதுங்களா? ஆமாம். இப்போ அந்த ப்ளூ கலர் லேம்ப் எரியும்போது நம்ம ஆன் பண்ணி எடுத்துகிட்டு இதுலேயும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன் ஆகிடும் வண்டி. ஓகே, வேணாம்னா உங்களுக்கு இதிலே ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது இதில். ஓகே, ரெண்டாவது நம்ம ரிமோட். இந்த ரிமோட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகும். ஓகே, ஸோ வேணான்னா நீங்கள் அன்லாக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது வந்து நம்ம பசங்க யாராவது வச்சு நோட்டு வாங்க ஆன் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருந்தால் சேஃப் அண்ட் சைடு, இது ஒன்றும் இல்லை. இது ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ டோட்டலாகவே ஆஃப் ஆகிடும். ஓகே, அதனால அந்த ஆப்ஷன் அதில் இருக்கு. ஓகே, இதுல ரெண்டு இருக்கு சார். லாக்கு, இந்த லாக்குன்னு வந்து நம்ம சைட் லாக் பண்ணிட்டு இந்த வண்டியை ப்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டோமா, ஸோ கார்ல வர சேம் இதுதான் இருக்கு. இதுல வந்து யாராவது வண்டி டச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அலாரம் அடிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அதையும் மீறி வண்டி மூவ் பண்றாங்கன்னா பேக் வீல் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு லாக் ஆயிக்கும். ஓகே, ஓகே, ஏன்னா அந்த ஆப்ஷன் அதுல கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆப்ஷன். ஓகே, லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐபீம் லோ பீம் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஆன், அதென் இது வந்து இண்டிகேட்டர், சைடு இண்டிகேட்டர், லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர். இது ஆர்னு போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் மோட் ஆப்ஷன். ஸோ இந்த மோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரேஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டி பின்னாடியாக வரும். ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா பின்னாடியாக வரும். ஓகே, ரிவர்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வயதானவங்க இல்லை யாரும் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி யாராவது வண்டி இதை எடுத்து செட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் எடுக்கிறது கஷ்டம் இல்லாமல் ஸோ ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது பேக் சைடு வரும் உங்களுக்கு. ஓகே, ஓகேங்களா? ஓகே, அது அது மட்டும் இல்லாமல் இந்த ஹூக் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் தான் எடுத்துட்டு போகிறது. இது வந்து சார்ஜர், யூஎஸ்பி சார்ஜர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து நம்ம மொபைல் சார்ஜிங் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் இதனோட சார்ஜிங் பவுடர் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோ இங்கே கொடுத்துருக்காங்க சார்ஜிங் போட்டு. இந்த இடத்துல வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டியுடைய சார்ஜர் இது. இந்த ப்ளக் வந்து ப்ளக் பாயிண்ட் வந்து நம்ம முன்னாடியே சொல்ல மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ப்ளக் பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் இந்த சார்ஜர் மூலமாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இந்த வண்டிக்கு வந்து சார்ஜ் போட்டுக்கொள்ளலாம். ஓகே, இது வந்து இந்த மாடலுக்கானதா சார்? ஓகே, இது சார்ஜ் போகிறதுக்கான நேரம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். முதல்ல இதனோட டிசைன் பற்றி பார்த்துட்ருக்கோம். இங்கே ஒரு ஓகே ஆன் பண்ணுற பிறகு தாராளமாக தான் இருக்கு. இதுல வந்து வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
இது என்னது சார் ஆக்சுவலா லைட். ஸோ இந்த இடத்துல எதாவது இருக்கா நம்ம இருட்டில் யூஸ் பண்ணும்போது பயன்படுத்திக்கொள்ளலாம். ஸோ இதில் பேட்டரி இதில் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே வெளியில வர சாப்பிடே கட் ஆயிடும். ஓகே, இது டிஸ்க் பிரேக் மூலமாக இதனோட பிரேக்கிங் டியூட்டிஸ் வந்து ஹேண்டில் செய்யப்படுது. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு என்ன பிரேக் சார் இது? ஓகே, ஆர்டினரி ட்ரம் பிரேக். பேக் சைடு வந்துட்டு ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அடுத்து சஸ்பென்ஷனுக்கு பற்றி பார்க்கணும் அப்படின்னா சஸ்பென்ஷன். ஓகே, சஸ்பென்ஷனும் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. இதனோட ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன். ஓகே, தென் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் லோடே சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வண்டியை வந்து நம்ம ஓட்டிட்டு போகலாம். அடுத்ததாக இதில் இருக்கிற வீல் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல், அலாய் வீலால் கொடுத்துருக்காங்க. கூடவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் வந்து இதில் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து இந்த வண்டி ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த வண்டியோட லோடிங் கெப்பாசிட்டி எவ்வளோ சார்? 200 kg வரையும் நம்ம அதில் ஏற்றலாம் சார். ஸோ இதனோட லோடிங் கெப்பாசிட்டி வந்துட்டு 200 kg. அண்ட் இதனோட இந்த வண்டியோட வெயிட் எவ்வளோ சார் இருக்கும் சார்? 70 kg சார். 70 kg. இந்த வண்டியோட கேப் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 70 kg. ஓகே, இந்த வண்டி என்னென்ன கலரில் அவைலபிளாக இருக்குது சார்? சார் இதில் பார்த்தீங்கன்னா 4 கலர் வருது சார். ஓகே, இப்போ வந்து ப்ளூ கலர் இருக்கு, ப்ளூ பிளாக் கலர்னு சொல்லுவாங்க அது. ஓகே, கலர் பிளாக் வித் ஒயிட். ஓகே, ஸோ மெரூன் வித் பிளாக், மெரூன் வித் பிளாக், மொத்தம் 4 கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கு. ஓகே, இது வந்து ஐகார்டு அப்ரூவல் பட்ட வண்டி தானே சார்? அரை மட்டும். ஓகே ஓகே சார். ஓகே, அடுத்ததாக இந்த வண்டியுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 165 mm. ஓகே, ஸோ நம்ம அடுத்ததாக இந்த வண்டியுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பயன்படுத்திருக்கிற பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார் இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி? 24 AH பேட்டரிங்க சார். 24 AH பேட்டரி, லித்தியம் பேட்டரி தான். ஓகே ஓகே, இது ஓப்பன் பண்ணலாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி, 24 AH உடைய திறன் கொண்ட பேட்டரி இதில் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து வாரண்டி சார். ஸோ இதுக்கு வந்து 3 AH வாரண்டி. ஓகே, ஸோ லெட்டாஸ் லித்தியம் அயன் பேட்டரினாலே அதனோட ரிலேபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதனோட வாரண்டி டீட்டெயில் வந்து நம்ம பின்னாடி சொல்லலாம். இது 3 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, நான் திரும்ப அதை பற்றி ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். பேட்டரி வந்து ரிமூவபிள் தான், ரிமூவபிள் எடுத்து நம்ம சார்ஜ் போட்டுருக்கலாம் போட்டுடலாம். ஓகே, வண்டியிலையும் சார்ஜ் பண்ணலாம், இல்லை எடுத்து நம்ம சார்ஜ் பண்ணுறதா போகலாம். அந்த ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷனுமே இதில் இருக்குது சார். ஓகே ஓகே சார், ரிமூவபிள் பேட்டரி. தென் இதில் பயன்படுத்திருக்கிற மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே காமிச்சேன் உங்களுக்கு, இது வந்துட்டு ஹப் மோட்டார். ஓகே, ஹப் மோட்டார் இது. இது வந்து சக்கரத்திலேயே வந்து பொருத்திருப்பாங்க. 250 watts இதனுடைய அந்த வண்டியுடைய ஹப் மோட்டாருடைய திறன் வந்து பார்த்தீங்கன்னா 250 watts திறன் கொண்ட ஹப் மோட்டார் இதில் பயன்படுத்திருக்காங்க. நம்ம சைட் லாக் பண்ணாமல் விட்டுட்டாலும் ஒரு 5 seconds அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அதை லாக் பண்ணிக்கும். ஓகே, ஸோ யாரும் வந்து அதை வண்டி எடுக்க முடியாது. சேஃப் அண்ட் சைடு வந்து பெஸ்ட். ஓகே, ஸோ இந்த இது வந்து ரொம்பவே ஒரு அருமையாக இருக்குது இந்த வண்டியில். தென் இந்த வண்டியுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மற்றும் ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் எவ்வளோ சார் போகும்? 35 to 40 வரும் சார். ஸோ இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் 35 to 40 kilometers per hour அவருக்கு வந்து 35 to 40 kilometers போக வேண்டியது. அடுத்தது இதனோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டால் எவ்வளோ சார் ரேஞ்ச் தரும் சார்? 65 to 70 சார். 65 to 70 kilometers போகும் சார். சார்ஜ் போடுறது டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 hours எடுத்துக்கும். 3 hours சார்ஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு இவி பில் வந்து 2 units செலவாகும் சார். 2 unit போது வந்து 4 rupees வந்து நம்ம கரண்ட் பில் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ 4 rupees நம்ம கரண்ட் பில் செலவு பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிட்டு போனோம், இந்த 65 to 70 kilometers போகலாம். ஸோ பெட்ரோல் வைஸ் கம்பேர் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட் தான் சார் இது. ஓகே ஓகே, சார் சொல்கிற பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பாக நம்ம இந்த வண்டியை வந்துட்டு இதனோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். எப்படின்னா அவர் சொல்றது என்ன சொன்னா 2 unit charge தான் பிடிக்கும், அது மூலமா 60 kilometers ரேஞ்ச் வந்து போகலாம் தாராளமா அப்படின்றாரு. ஒரு முறை இதனோட சார்ஜிங் டைம் வந்து என்ன சொல்றாருன்னா 3 hours இதனோட சார்ஜிங் டைம். ஓகே, அடுத்து இந்த வண்டியுடைய சர்வீஸ் மற்றும் வாரண்டியை பத்தி பார்க்கலாம்.
இந்த வண்டியுடைய வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு 3 வருடம் வாரண்டி தராங்க, சார்ஜருக்கும் மேபி 1 இயர் தான் இருக்கும். ஓகே, தென் இதனுடைய சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த நம்ம சொல்கிற ஷோரூமில் வந்துட்டு அவங்களே சர்வீஸ் வந்துட்டு பண்ணித்தராங்க. ஸோ சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2 சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸாக அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, தேர்ட் சர்வீஸ் வந்து பெய்ட் சர்வீஸ் வரும், ஃபோர்த் சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் வரும். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு சர்வீஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து 2000, அகைன் 2000 இன்க்ரீஸ் பண்ணி 4000, அப்புறம் 6000, இந்த மாதிரி தான் சர்வீஸ் வரும். ஓகே சார், இறுதியாக இந்த வண்டியுடைய விலையை பற்றி பார்க்கலாம். இந்த பென்லிங் ஃபால்கான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஷோரூம் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 72 கொடுக்குறோம் சார். ஓகே, அதில் வந்து இப்போ ஆஃபர் போட்டு வந்து நாங்கள் 68-69 அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம் சார். ஓகே, ஸோ இப்போ இதனோட விலை வந்து 72,000 சொல்கிறாங்க. இந்த இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃபர்ன்றதால அவங்க 2000 டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. 4000 டிஸ்கவுண்ட், 4000 டிஸ்கவுண்ட் பண்ணுறோம், பண்ணிவிட்டு உங்களுக்கு 68-69 கொடுத்துட்ருக்கோம் சார் வெஹிக்கிள். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா அது எக்ஸஸாக வரும், உங்களுக்கு 2000-2020 வரும் சார் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அது. ஓகே, ஓகே சார், ஓகே. தென் இந்த வண்டியை நம்ம இப்போ புக் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எத்தனை நாளில் டெலிவரி கொடுக்கலாம் சார்? எங்ககிட்ட அவைலபிள் கலராக இருந்ததுன்னா அவங்க வந்து ரெடி கேஷ்னா வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே கொடுத்துருவோம் சார். ஓகே, ஸோ அந்த லோன் ப்ராசஸும் எங்ககிட்ட இருக்கு. அது லோன் ப்ராசஸ்னா ஸோ எலிஜிபிள், அவங்க கஸ்டமர் எலிஜிபிள் பொறுத்தது 1 ஆர் 2 டேஸில் வந்து நாங்கள் அதை வண்டி டெலிவரி கொடுப்போம் சார். ஓகே சார், ஓகே. ஸோ ஸோ நீங்கள் இந்த பென்லிங் ஃபால்கான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டியை பற்றி இதனுடைய இது எங்கே கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நான் அதனோட டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம். எவ்வளோ அந்த காண்டாக்ட் டீட்டெயில் எல்லா டீட்டெயிலுமே வந்து கொடுக்குறோம். உங்களுக்கு விருப்பமானவர்கள் வந்துட்டு அந்த காண்டாக்ட் டீட்டெயில் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த வண்டியை வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது இது ரிலேட்டட் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதனோட டீட்டெயில் வந்து அவங்கக்கிட்டேருந்தே கால் பண்ணி கேட்டு கூட உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.